அமெரிக்க தேர்தலை மையமாக வச்சு இங்கே ஒரு பெரிய ஆட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு போகியிருக்கக்கூடிய படைகள், இன்னொன்று வடகொரியாவிலேயே நடத்தியிருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான அணு ஆயுத லான்ச், இன்னொன்று ரஷ்யா டைரக்டாக இன்வால்வ் ஆகிட்டுருக்கு ஈரானுடைய வாரில். இந்த பக்கம் ஈரான் இஸ்ரேலை முடிச்சு விடுறதுக்கான பெரிய அளவில் பிளானில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, ட்ரம்ப் அதிபராக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. இன்னொன்று, கமலாஹாரிஸை அதிபராக்கிறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்தெந்த நாடுகள் யார் பக்கம் நிற்கிறாங்க, இவங்க எடுத்து வைக்கக்கூடிய மூவ்னால் அமெரிக்க எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா, இல்லை அமெரிக்க எலெக்ஷனே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் தான் இதுக்குள்ளே இருக்குது. அதற்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். வடகொரியா எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மூவ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போதைக்கு கதறி அழுகிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அப்படி வடகொரியாவினுடைய கிம் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அவர் செய்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க எலெக்ஷனை துண்டு துண்டாக சிதைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு அவர் 11,000 வீரர்களை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் பழைய செய்தி. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை தூக்கி குப்பையில் போடுங்க. ஆனால் அதை தாண்டி புதிய செய்தி என்ன தெரியுமா, ICBM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெஸ்ட், இன்டர்கான்டினென்டல் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல், இந்த நிகழ்வு தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன பிரசாத் இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், அணு ஆயுத சோதனை மட்டுமல்ல, அணு ஆயுதத்துக்கான லான்ச் பண்ணி அதை பூமியில் இருந்து 1000 கிலோமீட்டர் உசரத்தில் கொண்டு போய் அதை நிப்பாட்டுறது, அப்புறம் அதை அப்படியே படுக்க போட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வச்சா அது ஒன்று டைரக்டாக அமெரிக்காவிலேயே போய் விழுவதற்கான வாய்ப்புகளை தான் வடகொரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை பொறுத்த அளவில் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை அப்படின்னு. திட எரிபொருளால் ஏவுகணை செஞ்சுருக்காங்க இந்த வடகொரியா. இதை உயிர்ப்போடு சொல்லியிருக்காங்க சவுத் கொரியா. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹுவாச்சாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 19 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எரிபொருள் தான் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்போது ஜப்பானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து ஜென் நகாட்டனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மேக்ஸிமம் 7,000 கிலோமீட்டர் அளவிற்கு பறப்பதற்கான வல்லமை படைத்தது அப்படின்னு அச்சப்படுறாரு. ஸோ இப்போது வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பாம் டைரக்டாக படுக்க போட்டு இன்னொரு நாட்டினுடைய இலக்கின் மீது தாக்குதல் சரியாக குறிக்கப்பட்டது அப்படின்னா அது அந்த நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல இன்னொரு ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி மறுபடியும் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போது எலெக்ஷன் நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன, சரியாக இது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இன்னமும் அது 1000 கிலோமீட்டர் உசரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது அமெரிக்காவை போய் ரீச் ஆகணும்னா எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற கேள்விகளும் நம்மகிட்ட இருக்குது. இப்போது இந்த மிசைலை பொறுத்தளவில் 86 மினிட்ஸ் வந்து ஆகும் அமெரிக்காவை போய் தாக்குறதுக்கு. அந்த வகையில் 3.5 நாட்கள் இது ட்ராவல் பண்ணும். 3.5 நாள்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது 1ஆம் தேதி, இன்றைக்கி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வடகொரியா இதை வந்து ஏவுனாங்க அப்படின்னா சரியாக 4ஆம் தேதி அங்கே போய் ரீச் ஆகிடும். 5ஆம் தேதி எலெக்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ வித்தின் 24 ஹவர்ஸில் வடகொரியா என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சவுத் கொரியாவினுடைய ஆர்மி மேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சான் மியாங் அப்படிங்கிறவர், வடகொரியா எந்த ஒரு நிலைக்கும் செல்லும், அவங்களுடைய பயணத்தை தடுத்து நிறுத்துறதுங்கிறது முடியவே முடியாது.
சரி, இந்த மிசைலை தடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கா? அயன்டோம் தாடு மாதிரியான ஏவுகணைகளை வச்சு இதை தடுத்து நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, இது பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஸோ நீங்கள் படங்களில் மகாபாரதம் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்க, இதில் விஜய் டிவியில் நீங்கள் காண்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட, அங்கே சில மிசைல்ஸை வந்து நீங்கள் உங்களால் தடுக்கவே முடியாது. வரக்கூடியது வந்து நாகாஸ்திரம், அது எந்த அம்பாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு வெப்பன் தான் இந்த நியூக் பாம். இதை எந்த ஒரு ஏவுகணையினாலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரத்தை வடகொரியா ஏவுறாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. ஸோ நிற்கிறதா படுக்க வைக்கிறதா அப்படிங்கிறத வடகொரியா தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ரஷ்ய சீருடையிலேயே நிற்கக்கூடிய வடகொரிய வீரர்கள், இதுவும் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. நம்மெல்லாம் வந்து வடகொரியாவில் இருந்து இப்போ டைரெக்டாக ரஷ்யாவுக்கு போகிறாங்கன்னா நம்ம நாட்டினுடைய சீருடை அணிஞ்சு போகலாம் அப்படின்னு தான் அவங்க நினப்பாங்க. ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னுடைய நாட்டில் தான் போரிட போகிற, அப்போது என்னுடைய சீருடையை நீ அணிந்துகொள்னு சொல்லிட்டு வடகொரிய வீரர்கள் எல்லாருக்குமே ரஷ்ய இராணுவ உடைகள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த உடைகளை தரித்து கொண்டு அந்த வீரர்கள் வந்து களமிறங்கி உக்ரைனுக்கு எதிராக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குர்ஸ்க் பகுதியில் வந்து அந்த டோட்டலாக அந்த ரீஜியனையும் முடிச்சுட்டாங்களம்ல ரஷ்யா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், 90% வந்து உக்ரைனை முழுக்க முழுக்க கைப்பற்றிட்டாங்க ரஷ்யா. அது மட்டுமல்ல, அவங்க யூரோப்பியன் யூனியனை சுற்றி வளைக்கக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுதான் சரியான சான்ஸு. ஏன்னா இப்போது அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் போய் உட்காந்து சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் அப்படின்னு எந்த முடிவுமே, அமெரிக்க எலெக்ஷன் இருக்கிறதுனால அமெரிக்காவால் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலை. ஸோ இந்த 4 நாட்களை இந்த உலக நாடுகள் எப்படி பயன்படுத்திக்க போகுது அப்படின்னா, அதுவும் ரஷ்யா, ஈரான், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் இந்த 3-4 நாட்களை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்து வேர்ல்டு மேப்பினுடைய ஹிஸ்ட்ரியே வந்து மாறப்போகுது. ஸோ இந்த 4 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வேர்ல்டு பாலிடிக்ஸை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபர்கான், இந்த நபர் பேசியிருக்கக்கூடிய விஷயமும் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடிலாம் சவுதி அரேபியா வேறு யாருக்காவது மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கு. 2006 தொடக்க காலகட்டத்தில் ஏமன் அப்படிங்கிற நாட்டின் மீது சவுதி அரேபியா போர் தொடுத்தது. அப்போது சிரியா தான் பஞ்சாயத்துக்கெல்லாம் போய் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாங்கங்கிறதுலாம் வேறு கதை. ஆனால் இப்போது அது மட்டும் கிடையாது, வெவ்வேறு நாடுகளும் இதில் தலையிட்டாங்க. இப்போது இந்த சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பண்ண நாங்கள் வரோம், ஐஎம் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டாமையாக இருந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அளவுக்கு சவுதி அரேபியாவினுடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. புட்டின் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீ வேர்ல்டுக்கு சொல்லு, அமெரிக்காவை டமி பண்ணு, எப்படி பிளிங்கன் வந்து ஒவ்வொரு நாடு நாடாக போய் உங்களுக்கு நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி சவுதி அரேபியாவினுடைய வளர்ச்சி இப்படித்தான் இருக்கணும்னு அராப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா வேலையையும் புட்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே புட்டின் சொன்னால் கேட்பாங்க, ஈவன் சவுத் அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா பகுதிகளுமே, சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளிட்ட கண்ட்ரிகள், எகிப்து, இவங்க எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை பெரிய அளவில் நம்பியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தது லத்தீன் அமெரிக்க நாடுகள் சில நாடுகளும் பொலிவியா உள்ளிட்ட கண்ட்ரிஸ்லாம் எல்லாமே ரஷ்ய அதிபர் புட்டின் பக்கம்தான் நிற்கிறாங்க. ஸோ அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளே அமெரிக்காவுக்கு எதிரியாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். ஈவன் மெக்சிகோ அப்படிங்கிற அந்த இடம் கூட ரொம்ப பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ரஷ்ய அதிபர் புட்டினால். எல்லாமே ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தான் சாதகமாக போய் நிற்கிது. இந்த 4 நாட்களை அவர் எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அதனுடைய சீஃபாக இருக்கக்கூடிய ஜோசப் பெரைல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் இப்போ பேச பொருளாக மாறி இருக்குது. துருக்கிங்கிற நாடு இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. துருக்கி சொன்னால் அஜர்பைஜான் கேட்பாங்க, துருக்கி சொன்னால் கொசாவா உள்ளிட்ட நாடுகள் கேட்பாங்க, துருக்கி சொன்னால் செர்பியா கேட்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மிக முக்கியமான கடல் வழிப்பாதையை தன்னகத்தில் வச்சிருக்கிறது தான் துருக்கி. அப்படிப்பட்ட நாடு வந்து நேட்டோவில் அங்கத்தினராக இருப்பது வரைக்கும் பிரச்சனை இல்லை.
இப்போ அவங்க பிரிக்ஸ் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு வந்ததற்கு பிறகு துருக்கி மீதான நெருக்கடி கொடுக்கறதுக்கு குர்ஸ்கு அப்படி குர்ஷ் அப்படிங்கிற படையை வைத்து தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அதுக்கும் எர்டகன் இடம் கொடுக்கல, அவங்களையும் முடிச்சு விடுறதுக்கான வேலை எல்லாத்தையும் செஞ்சார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கி இஸ்ரேல் மீது வார் தொடுப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறது தான் யூரோப்பியன் யூனியனை கதிகலங்க வச்சுருக்கு. சப்போஸ் இஸ்ரேல் துருக்கியை அடித்தாங்கன்னா நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு துருக்கிங்கிறதுனால துருக்கி என்ன செயினை கையில் எடுப்பாங்கன்னா நேட்டோவில் 32 நாடுகளும் அங்கத்தினராக இருக்கீங்கல்ல, அவங்கள சண்டைக்கு வா, இஸ்ரேலுக்கு எதிராக என் கூட போர் தொடுக்க வா, சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய அதிபர் கூப்பிட்றதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. அதனால் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு இல்லை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் மீது வார் தொடுக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 32 நாடுகளும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இது அமெரிக்காவுக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும், அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி ஒரு மெகா பிளானை துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கிறது நம்முடைய உளவாளியாக இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டினாக தான் இருக்கும். இந்த வேலையை அவர் செஞ்சு விட்டுட்டு சத்தமே இல்லாமல் இருக்கார். அதனால தான் இன்றைக்கி எல்லா பக்கமும் வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில் போர் வரப்போகுதாமே அப்படிங்கிற விஷயம். இது நடந்தது அப்படின்னா அமெரிக்க எலெக்ஷனில் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருங்கிறாங்க. இது எல்லாமே நவம்பர் 5 மையப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல், இது எப்போ திருப்பி தாக்குதல் நடத்த போகுது ஈரான் அப்படிங்கிற கேள்வி எல்லார் பக்கமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் நடத்தியது வந்து குறைந்த அளவிலான தாக்குதல் அப்படின்னா கூட ஈரானுக்கு அது அவமானம்தான். ஸோ ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான வேலையை இன்பிட்வீன் 4 days செய்யுமா அப்படின்னு கேட்டால், அவங்க இப்போதைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கமலாஹாரிஸ் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாடு தான் ஈரான். ட்ரம்ப் மறுபடியும் அதிபர் ஆனார்னா ஈரானுக்கு பெரிய அளவிலான நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். ஸோ ஈரான் விரும்புகிறது ட்ரம்ப் அதிபராகக்கூடாது அப்படின்னு, ரஷ்யா விரும்புகிறது ட்ரம்ப் அதிபர் ஆனார் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் அப்படின்னு. ஸோ இந்த இரண்டு நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 4 ஈரானை பெரிய அளவில் ப்ரெஷருக்கு உள்ளாக்கி அவங்க இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பை ரஷ்யா மேற்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த புள்ளியில் ஈரான் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெருத்த கேள்வி. ஸோ இஸ்ரேலை இப்போதைக்கு வந்து ஈரான் அடித்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அவமானமாக இருக்கும், ஓட்டு போடுற மக்களுடைய மனசுலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் விளையும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஈரானும் ரஷ்யாவும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான நாடாக இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது லெபனானும் சிரியாவும் தான். லெபனானை பொறுத்தளவில் இந்த லிட்டானி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலேருந்து ஹிஸ்புல்லா படவையை பின்னோக்கி வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் லெபனானுடைய பிஎம் பிரைம் மினிஸ்டர் மிகாட்டியினுடைய பிளானாக இருக்குது. காரணம் என்னென்னா 3 சீஸ் ஃபயருக்கு சம்மதம் தெரிவிங்க அப்படின்னு அமெரிக்கா பக்கத்தில் இருந்து ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டும் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா நவம்பர் 5 மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ இதற்கு மிகாட்டி அவர்கள் சம்மந்தம் தெரிவிப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. சீஸ் ஃபயருக்கான டீலும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிரியா பகுதியில் இன்ன வரைக்கும் ரஷ்ய படைகள் வந்து இஸ்ரேலை தாக்குதல் நடத்தலை. ஒரு பக்கம் வந்து ஈரானை விட்டு இஸ்ரேலை அடிக்க முடியலை அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, இந்த இன்பிட்வீன் 4 கேப்பில் டைரக்டாக இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு இன்னும் கவுண்டர் அட்டாக்கு ரஷ்ய படைகள் கொடுக்கவே இல்லை. ஸோ சிரியாவிலிருந்து இஸ்ரேலை தாக்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பும் அதற்கான அதிகாரமும் பெற்றவர்கள் தான் இந்த ரஷ்ய படைகள். அந்த வேலை நடந்துச்சு அப்படின்னாலும் அமெரிக்க எலெக்ஷனில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 உலக அரசியலை உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான செய்திகள் காத்து கொண்டே இருக்கின்றன. நவம்பர் 1 தொடங்கிருச்சு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தினந்தோறும் ஏதாவது ஒரு அப்டேட்டு நிச்சயமாக நம் கையில் வந்து சிக்கிடும். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சரியாக சேர்க்க வேண்டியது ஒன்றே என்னுடைய தலையாய கடமை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.